வணக்கம். மக்கள் நல சந்தை இன்று வெற்றிகரமாக வேலூரில் காந்தி நகர் பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. பிஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஜி வி செல்வம் அவர்கள் இந்த சந்தையை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். 86 கடைகள் மாநிலம் முழுவதும் இருந்து இங்கே கடைகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜி வி செல்வம் அவர்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கெல்லாம் இவ்வளோ பேர் வந்து இயற்கைக்காக வந்திருக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு. நிச்சயமாக மக்கள் வந்து இயற்கையை நேசிக்க துவங்கியிருக்காங்க. அதனுடைய பகுதியாக தான் இந்த மக்கள் நலச்சந்தை நடக்குது. இந்த மக்கள் நலச்சந்தையில் குறிப்பாக இயற்கை வழியில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள், பழங்கள், கீரைகள், மூலிகை வகைகள் எல்லாமே இங்கே விற்பனை செய்கிறார்கள். அதே போலவே பாரம்பரிய அரிசி, சிறுதானிய வகைகளில் சிறுதானியமாகவும் விற்கிறாங்க. கம்பு, சோளம் அது மாதிரி விஷயங்களாக விற்கிறாங்க. அதை தவிர மதிப்பு கூட்டப்பட்டு அதையும் விற்பனை செய்கிறாங்க. மக்கள் வந்து எல்லா வகையிலையும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இன்றைக்கி மாற வேண்டிய அவசியம் இருக்கிறத மக்களும் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. இவ்வளோ ஆதரவு கிடைக்கும்னு நாங்களே கூட எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட இதுவரைக்குமே 1000 பேருக்கு மேலே வாடிக்கையாளர்கள் வந்திருக்காங்கன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது வந்து ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு தெரிவித்துக்கிறோம். மக்கள் ஆதரவு பெருக அது வேறு என்ன ஃப்ரீக்குவென்சியில் மாற்றலான்றது பின்னால் நடக்கும். இந்த ஆதரவு என்பது விவசாயிகளுக்கு தான் பொருந்தும். இதை பார்க்கக்கூடிய விவசாயிகளும் நிறைய பகுதிகளில் இயற்கை விவசாயம் செய்யறதுக்கும் ஆர்வம் தெரிவிக்கிறாங்க. வரணும் அப்படின்றது தான் நாமளும் எதிர்பார்க்குறோம். அதே போல் நிறைய இளைஞர்கள் படித்தவர்கள்லாம் கூட தொழில் முனைவோராக குறிப்பாக இயற்கை விவசாய பொருட்களை மையமாக வச்சு தொழில் முனைவோராக மாறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இங்கே வந்திருக்கவங்களையும் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோரில் பல பேர் பட்டதாரிகளாக இருக்காங்க, முதுநிலை பட்டதாரிகளாக இருக்காங்க, என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் உட்பட இங்கே வந்திருக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதே போல் குறிப்பாக பெண்கள் வந்து தொழில் முனைவோராக இயற்கை விவசாய பொருட்களை மையமாக வச்சு நிறைய தொழில்களை இங்கே முன்னுக்கு வச்சுருக்காங்க. இதுவும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ இந்த சந்தையினுடைய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட பொருளை விற்றுட்டு போகிறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்தை முழுமையாக ஆதரிப்பு என்பதும், இந்த இயற்கை விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொழில் முனைவோர்களையும் ஆதரிப்பதன் மூலம் அவர்கள் மேலும் உற்சாகத்தோடு செய்யணுன்றது தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய மிக முக்கியமான விஷயம். இங்கே ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் நலச்சந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், இந்த ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்தவர்கள் அனைவரும் தன்னார்வத்தோடு செயல்படக்கூடியவர்கள். இது இந்த சந்தை என்பது எந்த லாப நோக்கத்துக்கும் செயல்படக்கூடியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இங்கே கடைகள் போடுறது கூட அவர்கள் இலவசமாக தான் அனுமதிச்சிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் இந்த விவசாய பொருட்கள் போகணும் அப்படின்ற அடிப்படையில் தான் செய்திருக்கின்றோம். இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு எங்களை மேலும் மேலும் செய்வதற்கு தூண்டியிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்றதை தெரியப்படுத்தி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உணவே மருந்து, மருந்தே உணவு, இதை தான் தாரக மந்திரம். நம்ம இயற்கை வழி வேளாண்மை செய்கிற எல்லோரும் சரி, மக்களுக்கும் இதை தான் கடைபிடிக்க வேண்டியன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நவீன வேளாண்மைன்னு சொல்கிறோம். நவீன வேளாண்மையில் என்ன இந்த பூச்சிக்கொல்லி மற்றும் கெமிக்கல்னால் வந்த வினையை நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். கடந்த 30-40 வருஷங்களாக நடந்த புரட்சின்னு சொல்லி கெமிக்கலை கொண்டு வந்ததுனால பட்ட சிரமங்களை தான் இப்போது நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும். இது கூடாது, திரும்பவும் நம்ம பழைய நம்ம தாத்தா பாட்டி இருந்த அளவுக்கு நம்ம வலிமையாக இருக்கணும்னா இயற்கையை ஒத்து வாழ வேண்டியது அவசியம். அதை தான் இப்போது நம்ம ஐயா முன்னிறுத்தியிருக்காரு. இதை நம்ம கடைபிடிச்சி இயற்கையோடைய ஒற்றி வாழணும்னா இந்த மாதிரி சந்தைகளை ஊக்குவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், என் பேர் சிவகுமார்.
இந்த மாதிரி சந்தைகளை மக்கள் பெரும்பாலும் எவ்வளோக்கெவ்வளோ ஊக்கப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இதனோட விவசாயிகளும் அதிகமாகும், இதனோட இடுபொருள்களும் அதிகமாகும், இதுக்கான பயிர் முறைகளும் அதிகமாகும், பொருளும் சந்தையில் அதிகமாக கிடைக்கும். அதனால் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னென்னா, நல்ல விஷயத்தை ரொம்ப ஆதரிங்க, அதுக்கு ஊக்கம் கொடுங்க, விலை பொருளோட தரத்தை பார்க்காதீங்க, தரத்தை பாருங்கள், விலையை பார்க்காதீங்க. மக்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ ஆதரவு அதிகமாக கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரி சந்தைகள் பரவும். இது பரவினா தான் விவசாயமும் ஆர்கானிக் விவசாயமும் நேச்சுரல் ஃபார்மிங்கும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். நன்றி. Thanks for watching. Subscribe our channel, press bell button for update videos, like and comment our videos.